ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபுல் த்ராட்டில். இன்றைக்கி நம்ம சிக்மங்களூர் ட்ரிப்போட டே 4. நாங்கள் இன்றைக்கி காலையில் தான் சிக்மங்களூர்லேருந்து மைசூர் ரீச் ஆனோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11 மணி ஆகுது. நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு இப்போ ரெடி ஆகிட்டோம். இன்றைக்கி வந்து மைசூரில் இருக்கிற டூரிஸ்ட் பிளேசஸ்லாம் தான் போய் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் வீடியோ போட்ட உடனே அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். இப்போ நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கிற ஹோட்டல் பார்த்திங்கன்னா, நாங்கள் டே 1 ஸ்டே பண்ணியிருந்த அதே அத்வைதா ரெசிடென்சி ஹோட்டல் தான். ஆல்ரெடி இப்போ நம்மளுக்கு டைம் ஆகிடுச்சு, வாங்க நம்ம போயிட்டு மைசூரை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற பிளேஸ் பார்த்திங்கன்னா மைசூர் பேலஸ் தான். மைசூர் சிட்டியை வந்து சிட்டி ஆஃப் பேலஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே மொத்தம் 7 பேலஸஸ் இருக்குது. அதில் ஒரு பேலஸ் தான் மைசூர் பேலஸ். நாங்கள் தங்கியிருக்கிற ஹோட்டல்லேருந்து மைசூர் பேலஸ் வந்து 1.7 கிலோமீட்டர்ஸில் இருக்குது. மைசூர் பேலஸ்க்கு அம்பா விலாஸ் பேலஸ் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. இப்போ நம்ம வந்து பேலஸ் ரீச் ஆகிட்டோம். இங்கே மொத்தம் 4 என்ட்ரன்சஸ் இருக்குது. அதில் ஒரு என்ட்ரன்ஸ் வழியாக தாங்க இப்போ நம்ம போகிறோம். இங்கே என்ட்ரன்ஸ் உள்ளே போனோடனே நம்மளுக்கு வந்து கார் அண்ட் பைக் பார்க்கிங் இருக்குது. இப்போ பைக்கை பார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து பேலஸ்குள்ளே போவோம். பேலஸ்குள்ளே என்ட்ரு ஆகும்போதே டிக்கெட் கவுண்டர் வச்சுருக்காங்க. இங்கே பெர் ஹெட்டுக்கு 100 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இந்த என்ட்ரன்ஸ் வழியாக வந்தோம் அப்படின்னா பேலஸோட சைடு வியூ தான் தெரியுது, ஃப்ரண்ட் வியூ தெரியல. ஆனால் இங்கேருந்து பார்க்கும்போதே பேலஸ் வந்து செம பிரம்மாண்டமாக இருக்குது. பேலஸை சுற்றி கார்டன்ஸாக இருக்குது. இந்த கார்டன்ஸ் எல்லாத்தையுமே அவங்க நல்லாவே மெயின்டைன் பண்ணுறாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு வீக் டேவாக இருந்தாலும் கூட்டம் வந்து ரொம்ப நிறையா இருக்குது. இங்கே வந்துட்டு நம்ம உள்ள ஃபுட்வேர் எதுவும் போட்டுட்டு போகக்கூடாது. இங்கே கவுண்டரில் கொடுத்துட்டு தான் நம்ம போனோம். ஒரு பேருக்கு 2 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஹெல்மெட் வச்சுருப்பிடுவோமா? இப்போ நம்ம ஸ்லிப்பர்ஸ் வந்து கவுண்டரில் கொடுத்தாச்சு. இப்போ வாங்க பேலஸ்குள்ளே போயிட்டு சுற்றி பார்ப்போம். கிட்ட கேட்கல. டிக்கெட் எடுத்துக்கோ. ஓகே.
இங்கேருந்து நம்ம பேலஸ் டோர் ஸ்டார்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பழைய பேலஸோட மினியேச்சர் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ராயல் ஃபேமிலிஸ்க்கு கிஃப்டாக வந்த ஐட்டம்ஸ்லாம் பார்க்குறதுக்கு வச்சுருக்காங்க. இப்போ இந்த பேலஸை பற்றின ஹிஸ்ட்ரியை பார்ப்போம். மைசூரை ரூல் பண்ண கிங்ஸ் வந்து இந்த பேலஸ்லேருந்து தான் ரூல் பண்ணியிருக்காங்க. இந்த பேலஸ் இருக்கிற இடத்துல முன்னாடி ஒரு ஓல்டு பேலஸ் இருந்திருக்கு. அந்த பேலஸ் வந்து வுட்டால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்டது. 1896 நடந்த ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் அந்த பேலஸ் ஃபுல்லாக டெஸ்ட்ராய் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் 1897 அந்த பேலஸோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் ஆச்சு. 1912 கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சுது. இந்த பேலஸை ஹென்ரி ஏர்வின் அப்படிங்கிற இங்கிலீஷ் ஆர்கிடெக்ட் தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணார். இப்போ வந்து கோர்ட்யார்டுக்கு வந்திருக்கோம். இந்த கோர்ட்யார்டு வந்து ரெஸ்லிங் கோர்ட்யார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் ரெஸ்லிங் ஈவெண்ட்ஸ்லாம் இந்த இடத்துல தான் நடக்கும். இங்கே இருக்கிற செவுத்துலாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் இருந்த ஈவெண்ட்ஸை பெயிண்டிங்காக டிபிக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பெயிண்டிங்லாம் ரொம்ப அழகாக தத்ரூபமாக இருக்குது. ரைட் சைடு பார்த்தோம் அப்படின்னா ஒரு தர்பார் ஹால் இருக்குது. இங்கே தான் வந்து அந்த காலத்தில் அஃபிஷியல் மீட்டிங்ஸ் எல்லாமே நடக்கும். இங்கே வந்து நம்ம உள்ளே போய் பார்க்க முடியாது கைஸ், வெளிலேருந்து பார்த்துட்டு போகிற மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ தர்பார் ஹால்லேருந்து நம்ம ஒன்றும் உள்ளே வந்தோம் அப்படின்னா ஒரு ஹாலில் ராயல் ஃபேமிலியோட பெயிண்டிங்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இந்த பெயிண்டிங்ஸ் எல்லாமே அவங்க நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து ராயல் ஃபேமிலியோட பெயிண்டிங்ஸ் மட்டும் இல்லாமல் பிரிட்டனை ரூல் பண்ண கிங் அண்ட் குயின் அவங்களோட பெயிண்டிங்ஸும் இங்கே வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பேலஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண கிங்கு கிருஷ்ணராஜ உடையார் அவரோட பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் ஸ்டாச்சுவும் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வந்திருக்கிறது ஆடியன்ஸ் ஹால். இந்த இடத்துல ஏதாவது ஈவெண்ட்ஸ் நடந்துச்சு அப்படின்னா மக்கள்லாம் உட்காந்து பார்க்குற மாதிரி ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்தோட மெயின் ஹைலைட்டே பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற அந்த பில்லர்ஸ் தான். ஸோ இந்த பில்லர்ஸ் வந்து கிரானைட்டால் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பில்லர்ஸில் இருக்கிற பெயிண்டிங்ஸ் அப்புறம் ரூஃபில் இருக்கிற கார்விங்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இந்த ஆடியன்ஸ் ஹாலுக்கு பக்கத்தில்
ப்ரைவேட் தர்பார் ஹால் இருக்குது. ஸோ இந்த இடத்துல தான் ராயல் ஃபேமிலியோட ப்ரைவேட் ஈவெண்ட்ஸ் எல்லாமே நடக்கும். நாங்கள் பேலஸை ஃபுல்லாக சுற்றிட்டு வெளில வந்துட்டோம். இதுதான் பேலஸோட ஃப்ரண்ட் வியூ. நம்ம மெயின் என்ட்ரன்ஸ் வழியாக வந்தால் தான் கைஸ் நம்மளுக்கு இந்த வியூ கிடைக்கும். ஈவினிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லைட்ஸ் எல்லாம் போட்டு ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க. முடிஞ்சால் ஈவினிங் வந்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு அந்த வீடியோ நாங்கள் ஆட் பண்ணுறோம். இப்போ இங்கே ரெண்டு மூணு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியது தான். கைஸ் இப்போ நாங்கள் வந்திருக்கிற பிளேஸ் பார்த்தீங்கன்னா லலிதா மஹால் பேலஸ். மைசூரில் மைசூர் பேலஸ்க்கு அப்புறம் ஒரு பெரிய பேலஸ் இது தான். இங்கே வந்து என்ட்ரி ஃபீ பெர் ஹெட்டுக்கு 100 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ வாங்க நம்ம உள்ளே போயிட்டு என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்ப்போம். போட்டோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்டஸ் போட்டுருக்கோம். கேஷ் இந்த பேலஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஹோட்டலாக செயல்படுது. நம்ம கொடுத்த காசுக்கு கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் மட்டும் தான் சுற்றி பார்க்க முடியும். அதை தவிர இங்கே நம்மளுக்கு குடிக்க காஃபி டீ பிஸ்கெட்ஸ் எல்லாமே தராங்க. ஸோ இந்த பேலஸ் வந்து கிருஷ்ணராஜ உடையார்கிற கிங் தான் பில்ட் பண்ணார். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணது 1921, 1930 கன்ஸ்ட்ரக்ஷனை முடித்தாங்க. இனிஷியலாக இந்த பேலஸ் வந்து கவர்னர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா ஸ்டே பண்ணுறது தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கிங்கோட யூரோப்பியன் கெஸ்ட் ஸ்டே பண்ணுறதுக்கும் இந்த பேலஸை யூஸ் பண்ணாங்க. ஸோ இந்த பேலஸை லண்டனில் இருக்கிற செயின்ட் பால்ஸ் கத்தீட்ரல் பேஸ் பண்ணி தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. நைன்டீன் 1974 இந்த பேலஸ் வந்து ஹோட்டலாக கன்வெர்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 2018 இந்த பேலஸ் வந்து கர்நாடகா கவர்மெண்ட்டுக்கிட்ட ஒப்படைச்சாங்க. இப்போ வந்து இது ஒரு 5-star ஹோட்டலாக செயல்படுது. இந்த பேலஸ் வந்து ஒரு முக்கியமான டூரிஸ்ட் ஸ்பாட் மைசூரில். ஸோ டூரிஸ்ட் வந்து விசிட் பண்ணுறது தவிர இந்த பேலஸில் நிறையா சினிமா ஷூட்டிங்கும் நடந்திருக்கு. ரீசெண்டாக வந்து KGF படத்துலேயும் பார்த்திங்கன்னா இந்த பேலஸ் வந்திருக்கும். ஸோ இந்த பேலஸ் வந்து பார்த்தது வந்து ஒரு செம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு கைஸ். முன்னாடி பார்த்தீங்கன்னா பெரிய கார்டன் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நின்றுட்டு நம்ம நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறதுக்கு சூப்பரான ஸ்பாட் இது. இப்போ ரெண்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இங்கேருந்து கிளம்ப வேண்டியது தான். இப்போ நாங்கள் கடைசியாக வந்திருக்கிற பிளேஸ் வந்து மைசூர் ஜூ. இப்போ டைம் வந்து 4:30 ஆகுது கைஸ். இதோட என்ட்ரி ஃபீ பெர் ஹெட்டுக்கு வந்து 100 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த ஜூ பேசிக்கலாக நம்ம வண்டலூர் ஜூ மாதிரியே தான் இருக்குது. ஒரே டிஃப்ரென்ஸ் என்னென்னா இங்கே வந்து சிங்கங்களை நம்ம ரொம்ப க்ளோஸாக பார்க்க முடியுது. வண்டலூர் ஜூவில் அதை பார்க்க முடியாது. ஸோ அதுக்காகவே நாங்கள் வந்து இந்த ஜூக்கு இப்போ வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெண் சிங்கம் வந்து அதோட குட்டிங்களோட இருக்கிறத பார்க்க முடியுது. இது என்ன
புலி பசிச்சாலும் புல்லை திங்காது அப்படிங்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா சிங்கம் வந்து புல்லை தின்னுக்கிட்டு இருக்கு. ஸோ ஆக்சுவலாக சிங்கமோ புலி ஸோ இந்த மாதிரி மிருகங்கள்லாம் சில சமயம் புல்லை சாப்பிட்றது உண்டு. அதுங்களுக்கு வயத்தில் ஏதாவது பிரச்சனை இன்டைஜெஷன் அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் அந்த சமயத்தில் இந்த அனிமல்ஸ்லாம் புல்லையும் சாப்பிடும். நாங்கள் ஜூவை பார்த்து முடிச்சுட்டு இப்போ இங்கேருந்து கிளம்புறோம் கைஸ். இதோட நம்ம சிக்மகுரு ட்ரிப்பு முடியுது. நாளைக்கு கிளம்பி மைசூர்லேருந்து சென்னை ஏறி வச்சிடுவோம். இது வரைக்கும் நீங்கள் பார்த்தது உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நான் நம்புகிறேன் கைஸ். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.